உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஒண்ணு கவலைப்படாதீங்க சம்பந்தி, பாத்துக்கலாம். கேஸ் நம்பர் 314, அடுத்த கேஸ் உங்களுக்கு தான். ஓகே வாங்க மேடம், உள்ள போலாம். போலாம் வாங்க. போலாம் ரஜா, வாங்க பாட்டி. போலாம் வாங்க சம்பந்தி, வாங்க. கேஸ்ல எப்படியும் நாம தான் ஜெயிப்போம். வணக்கம். உட்காருங்க. கேஸ் நம்பர் 314, அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. அஞ்சலி தான் குற்றவாளின்னு போலீஸ் தரப்பு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க தரப்பு வாதங்களையும் நியாயங்களையும் நாங்க எடுத்து வச்சிட்டோம். நீங்க தீர்ப்பு எழுதுற நேரத்துல எதிர்த்தரப்பு வக்கீல் ஒரு நாடகம் ஆடி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலேயும் இதுல விசாரிக்க எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால கோர்ட்டோட நேரத்தை இப்படி தேவையில்லாம வீணடிக்காம அஞ்சலி தான் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நோ யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்கட்சி வக்கீல் பார்த்ததையும் பேசதையும் வச்சு முடிவெடுக்க சொல்றாங்க. சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்க வேணாமா யுவர் ஆனர்? யுவர் ஆனர், இங்க விசாரிக்க வேண்டியது அஞ்சலிய மட்டும்தான். அவங்களையும் நாம விசாரிச்சிட்டோம். இதுக்கு மேல யார விசாரிக்கணும்? இன்ஸ்பெக்டரை விசாரிக்கணுமா இல்ல என்ன விசாரிக்கணுமா? சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். மிஸ்டர் பரமேஸ்வர், நீங்க யார விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தாராளமா விசாரிக்கலாம். தேங்க் யூ ஹோனர். கொலை நடந்தது நேர்ல பார்த்த சாட்சி ஒருத்தர் இருக்கார், அவரை நான் விசாரிக்க அனுமதி வேண்டும் ஹோனர். பாலு பாலு பாலு, கை வச்சுக்குங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்க பேரு? பாலு. பாலசுப்ரமணியம் என்கிற பாலு. ஆமா சார். யுவர் ஆனர், இவரை பத்தின கோர்ட்ல சில விஷயங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். சமீபத்தில் ஒரு நாள் இவரு எங்க வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தப்போ மகதி தான் கேசவனை கொன்னான்னு சொன்னார். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அஞ்சலி ஏற்பாடு பண்ண ஆளுன்னு சொல்லி தப்பிச்சு போயிட்டார்.
இவன் யாரு, யார் அனுப்பி வந்தான்னு நாங்கெல்லாம் ஒரு குழப்பத்தில் இருந்தப்போ ஒரு நாள் என்னப்பா அங்க பாருங்க, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது அவன் தானப்பா. ஆமா, மதிக்காத வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறப்பா. அப்பா மதிக்காரு, அங்க வாங்க. வந்துட்டேன்னு சொல்றதுக்காக தான். ராஜா ரெக்கார்ட் பண்ணு. நீ மாட்டி இருந்தா நானும் மாட்டி இருப்பேன். ராஜா ஒரு நிமிஷம் எப்படி வா, இரு. இன்ஸ்பெக்டர், நான் பரமேஷ் பேசுறேன். நான் உங்க நம்பருக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், உடனே வாங்க. என்ன சார் விஷயம்? நேர்ல சொல்றவாங்க. இன்னும் ரெண்டு மூணு நாள்ல என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அந்த அஞ்சலிக்கும் தண்டனை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்க வேணாலும் போய்க்கோ, எனக்கு கவலையே இல்ல. அது வரைக்கும் நீ வேற எந்த தப்பும் செஞ்சு போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டிக்காத. நீ மாட்டினா நானும் மாட்டிப்பேன். இந்தா இத செலவுக்கு வச்சுக்கோ. அப்பா பணம் கொடுக்கறப்பா. மறுபடியும் சொல்றேன், எங்கேயும் எந்த தப்பும் பண்ணாத, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. சரி மேடம். ராஜா இந்த பக்கம் தான் வருவான். ஆ வா. அஞ்சலிய குற்றவாளியாக்க இப்படி ஒரு நாடகம் நடந்துச்சா, இல்ல பாலு சொல்ற மாதிரி மகதி தான் கேசவனை கொன்னாலான்னு நமக்கு ஒண்ணும் தெரியல. இல்ல, நான் எங்க அப்பாவை கொல்லல. எங்க அப்பாவை நான் கொல்லல. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ்.